யாத்ராகமம் 24 அதிகாரம் 3 வசனம். மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜனங்கள் செய்வோம் என்றார்கள். பழைய ஏற்பாட்டின் கேள்வியே செய்வீர்களா என்பதுதான். ஆகவேதான் ஜனங்கள் செய்வோம் என்றார்கள். புதிய ஏற்பாட்டின் கேள்வியே செய்வீர்களா என்பதல்ல, பதில் செய்வோம் என்பதும் அல்ல. பின்பு எது? இயேசு வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். இது மத்தேயு 9:28 வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, செய் என்பது பழைய ஏற்பாட்டு கட்டளை, விசுவாசி என்பது புதிய ஏற்பாட்டு கட்டளை. இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கமே அதுதானே. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இதை நாம் மார்க் 1:15 வசனத்தில் வாசிக்க முடியும். புதிய ஏற்பாட்டின் பிரசங்கமே செய்வோம் என்கிற செயலிலிருந்து மனந்திரும்பி விசுவாசிக்கிறோம் என்கிற நிலைமைக்கு திரும்பி வாருங்கள் என்பதுதான். புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்டது எல்லாம் விசுவாசிக்கிறீர்களா என்பதுதான், செய்வீர்களா என்பது அல்ல. என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு கூட அவர் சொன்ன பதில் விசுவாசியுங்கள் என்பதாய்த்தான் இருந்தது. அப்பொழுது அவர் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாயிருக்கிறது என்றார். இதை யோவான் 6:28-29 வசனத்தில் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்களின் பதிலும் அதுவாய்த்தான் இருந்தது. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவருமா, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி என்று அங்கே அப்போஸ்தலர் 16:30-31 வசனத்தில் வாசிக்க முடியுது. பிரியமானவர்களே, விசுவாசமே விஷயம், செயல்கள் அல்ல என்பதை இந்த காலை வேளையிலும் நீங்கள் ஆழமாக அறிந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, செய் என்பது அல்ல, செய்து முடித்தவைகளை நாங்கள் பார்த்து அதை விசுவாசிப்பது, இதுதான் இயேசுவே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுப்பா. ஆமா ராஜா, நீர் சிலுவையில் செய்து முடித்ததை நாங்கள் பார்த்து நாங்கள் அதை விசுவாசிக்கிற பொழுது, தேவன் எனக்காக, என் பாவத்திற்காக, என் சாபத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக, என் மீறுதல்களுக்காக, என் வறுமைக்காக, என் வியாதிக்காக சிலுவையில் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே அவர் கொடுத்தார் என்பதை நாம் ஆழமாய் விசுவாசிப்பதே. அவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்து மரித்து 3 உயிரோடு கூட எழும்பி இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதை விசுவாசிப்பதே. நன்றி பரிசுத்தாவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவன் இயேசு கிறிஸ்துவின் ஆவியை நமக்குள் அனுப்பினார். இப்பொழுதும் அந்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நமக்குள் தங்கி இருந்து நம்மை அவர் பலப்படுத்துகிறார், கற்றுக் கொடுக்கிறார், சத்துருக்குள் வருகிற பொழுது ஜெயக்கொடி ஏற்றுகிறார் என்பதை ஆழமாய் விசுவாசிப்பதே. நன்றி அப்பா, இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த நாளிலும் இயேசப்பா, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறடி. ஆமாராஜா, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும், உம்மை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த நேரத்தில் இயேசுவே என் இரட்சகர், என் மீட்பர், அவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், நான் வாங்க வேண்டிய அடியை அவர் வாங்கினார், என்னுடைய கிரியைகளை அவர் செய்து முடித்தார் என்கிற
ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் இந்த நேரத்தில் அப்பா யாருக்கெல்லாம் வருகிறதோ இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்த்து உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு தெய்வ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் சுவாமி. ஆமாம் ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, உதவி செய்கிறவரே, எங்களை தேற்றுகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையிலும் உம்முடைய மகிமையால் நிரப்புங்க டாடி. ஆமாம் ராஜா, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் சுவாமி. உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அப்பா இருக்கிற பிரச்சனைகள் நெருக்கங்கள் எல்லாம் மாறி போகட்டும். அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கட்டும் அப்பா. ஆசீர்வாதத்தின் ஊற்று பெருக்கெடுத்து வருவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன், பலப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். என்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. ஆமீன், ஆமீன். உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதயா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென்.